அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேர்களை, கமெண்ட்ஸில் வந்துட்டு லாஸ்ட்டாக கேட்டிருந்தது ஒன்று, பல பேர் வந்துட்டு ஒரு கிரகம் வக்ரமடைஞ்சால் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். வந்து எந்த கிரகம் வக்ரமடைஞ்சால் என்ன மாதிரி இருக்கும், ப்ளஸ் எந்த பாவகத்திற்கு உரித்தான கிரகம் வக்ரமடைஞ்சால் என்ன மாதிரியான பலன் செய்யும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் பார்ப்போம். சூரியனுக்கும் சந்திரனுக்குங்கிறது கிடையாது, அந்த வக்ரம்னா என்னங்கிறதுலாம் உங்களுக்கே தெரியும். வந்துட்டு நான் டைரெக்டாக பாயிண்ட்குள்ளே வந்துடுறோம். செவ்வாயினுடைய வக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயல்பை மாறி மாற்றிக்கொண்டு செயல்படுதல், வக்ர புத்தி அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டு வக்ர புத்தி அப்படின்னா ஒரு மாதிரி கேடுகட்ட புத்தி அப்படின்னு சொல்கிறது. வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அருவறுக்கத்தக்க இல்லை தப்பான ஒரு ஒரு குரூயலான அப்படின்னு சொல்லக்கூடியது. வந்துட்டு இயல்புக்கு மாறாக ஒருத்தன் இப்படி தான் இருப்பான்ங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பீங்க. அவன் அவனுடைய இயல்புக்கு மாற்றி அவன் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் வந்துட்டு. அப்போது ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். செவ்வாயினுடைய வக்ரம், செவ்வாயின்கிறது ஒரு ஃபோர்ஸான பிளானட். இந்த செவ்வாய் வக்ரரை நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வேலையே செய்ய மாட்டான், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்துவான், குமுறுவான், ஆச்சோச்சின் இது பண்ணுறது வந்துட்டு, இல்லை திடீர்னு ஒரு 10 காரியத்தை ஒன்றா எடுத்துகிட்டு ஒரே நாளில் செயல்படுத்துறது வந்துட்டு, திடீர்னு எங்கே இருந்தால் அவனுக்கு அந்த ஃபோர்ஸ் வருங்கிறதே தெரியாது, வேகமாக திடீர்னு அப்படியே 2 மாதம் 3 மாதம் விட்டுருவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு அதிகமாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு என்ன இந்த விஷயம் நடக்கலை அந்த விஷயம் நடக்கலை, அதில் இந்த ஸ்ட்ரக்சரே பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ரியாக்ட் ஆகுது. வந்துட்டு ஏன்னா இத்தனை நாள் அமைதியாக தானடா இருந்தேன், எதுக்கடா இப்போ திடீர்னு இவ்வளோ வேகமாக வந்துட்டு பாஞ்சிக்கிட்டு வர வந்துட்டு இப்போலாம் கேட்குறக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வக்ரமாக இருக்கும். வந்துட்டு புதன் வக்ரம், புதன் இயல்பில் பார்த்திங்க அப்படின்னா அவன் படிக்க மாட்டான், அதாவது வந்துட்டு ரொம்ப அப்படியே லெதாஜிக்காக தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான், ஏதாச்சும் ஒரு காரண கதையத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பான், அதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு போயிட்டு அந்த புக்கை எடுக்கும், நாளைக்கு போயிட்டு இந்த புக்கை எடுப்போம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த புக்கை எடுப்பான், ஒரே நாளில் அட்டை ஸ்டெச்சு உட்காந்து படிப்பான், ரா பகலாக உட்காந்து படிப்பான், அந்த விஷயத்தை அப்படியே முழுமையாக அதை கற்றுக்கிட்ட மாதிரி படிப்பான், கண்ணு முழிச்சு படிப்பான், உட்காந்துட்டு வேகமாக செஞ்சு ஒரே நாளில் அவனுக்கு கொண்டு வந்து ஸ்டம்பிச்சு அந்த விஷயத்த அப்படியே முடிக்கிற லெவலுக்கு அப்படியே கொண்டு வந்துடுவான். ஒரே நாள், அதாவது அந்த அந்த விஷயத்தை நார்மலாக படிச்சிருந்தா அப்படின்னா ஒரு 60 நாள் ஆகும் அப்படின்னா 59 நாள் தள்ளி போட்டு 60வது நாள் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கற்றுக்க முடிச்சிருவான் வந்துட்டு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா குரு வக்ரம், குரு வக்ரம்ங்கிறது பார்த்திங்கன்னா மாற்றி யோசித்தல், அதாவது குருங்கிறது ஒரு விதமான ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு பக்குவார்த்தை, ஒரு புரிதல் கொண்ட ஒரு அமைதி கிரகமான, அதே பார்த்திங்கன்னா மற்றவனுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லக்கூடியது. இது வக்ரமாக இருக்குது அப்படிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா மாற்றி குதர்க்கமான அட்வைஸையோ குதர்க்கமான விஷயத்தையோ சொல்கிறது. இவன் சொல்கிறத பார்த்திங்கன்னா அட்வைஸாகவும் எடுத்துக்க முடியாது இந்த குரு வக்ரமானவன் சொல்கிறத. இவன் அதாவது அவங்க நார்மலாக தான் அட்வைஸ் சொல்லுவாங்க, ஆனால் எதிராளிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவன் ஏதோ பொறி வச்சு காரணத்தை வச்சு இவன் சொல்கிறான் வந்துட்டு, இவன் இப்படிலாம் வந்துட்டு பேச மாட்டானே வந்துட்டு. இந்த வக்ரம் எந்த கிரகம் வக்ரமாக இருக்குதோ அது பார்த்திங்கன்னா திடீர்னு ரியாக்ட் ஆகும் வந்துட்டு. இந்த திடீர்னு ரியாக்ட் ஆகிறதுனாலே பார்த்திங்க அப்படின்னா இது அந்த வக்ரமான கிரகம் அவனுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னாலும் எதிராளியால் நல்லா கெஸ் பண்ண முடியும் இவன் இப்படிலாம் இருக்க மாட்டானே வந்துட்டு, இவன் இப்படி நார்மலாக இப்படி தானே இருந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு வந்துட்டு ஏறுறான் வந்துட்டு, திடீர்னு ஒரு மாதிரியாக ரியாக்ட் பண்ணுறான், அன்வியர்டாக பிஹேவ் பண்ணுறான் வந்துட்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் அந்த தருவாயில் பார்த்தீங்கன்னா வக்ர கிரகம் ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். வந்துட்டு வக்ர கிரகம் திடீர்னு திடீர்னு ரியாக்ட் ஆகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆசிலேட்டர், அதாவது ஒன்று வேலையே செய்யாமல் இருக்கிறது போச்சு அப்படின்னா 100, 200 சொல்லிட்டு அவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் வேலை செய்கிறது, விட்டு விட்டு வேலை செய்யும் வந்துட்டு வக்ரரிச்ச கிரகம் பொறுத்த வரைக்கும். இதில் குரு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு திங்க் பண்ணிக்கிறது, தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணிக்கிறது, அந்த விஷயம் நடக்குதோ நடக்கலையோ அதை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி தேவையே இல்லாமல் திங்க் பண்ணிட்டு குழப்பத்துக்குள்ளே ஆளாய்க்கிறது உண்டு பண்ணிக்கிறது வந்துட்டு. குரு பொறுத்த வரைக்கும் வக்ரடிச்சு நிற்கும் போது நிதானத்தன் மேல் திடீர்னு இழப்பாங்க வந்துட்டு, அதாவது நல்ல நிதானத்தோடு நல்ல பொட்டன்ஷியலோடு எல்லாமே இருக்கும் வந்துட்டு, திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா நிதானத்தன்மை அப்படிங்கிறதே இல்லாமல் எல்லாமே மாற்றி மாற்றி குதர்க்கமாக யோசிக்கக்கூடிய மனநிலமாக அடிக்கடி வந்து போகும் வந்துட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்ரன் வக்ரம், இந்த சுக்ரன் வக்ரம்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா
இறுக்கி பிடிச்சபடி அப்படியே இருப்பான். ஒரு பொருளெல்லாம் வாங்கவே மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். வந்துட்டு எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் வந்துட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரசி நிறைய சுருக்காண்டபடி காசு அப்படி இப்படிங்க கரை. எனக்கு பிடிச்ச பொருள் தானே, நான் வாங்கணும் வந்துட்டு, எனக்கு தான், நான் லக்ஸுரியஸாக நான் வாழணும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளையும் வாங்கி குவிப்பான். திடீர்னு போவான் ஷாப்புக்கு, போவான் ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு டிவி இது அதுன்னு லொட்டு லொஸ்க்குனு கண்டபடி தூக்கிட்டு வந்துடுவான் வந்துட்டு. இந்த புதன் வக்ரமானதுங்கிறது சில தேவையில்லாத கிரகம், குறிப்பாக அந்த ராகு கூட இப்படிலாம் சேர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இதுதான் அந்த வக்ர புத்தி அப்படின்னு சொல்கிறதுக்கான உண்மையான ரிலேட்டடான விஷயம் வந்துட்டு. இந்த செக்ஸுவல் ரிலேட்டடான திங்ஸ் ரொம்ப அதை பற்றி அதிகமாக சொல்ல, பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணோட்டமே ஆப்போசிட் ஜென்டர் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆசுவாசப்படுறது ஆசைப்படுறது, திடீர்னு கொஞ்சம் தப்பு பண்ணிடுறது இந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஏற்படுத்தும் வந்துட்டு. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவாக இருக்காச்சுங்கிறது அந்த பொருள் சேர்க்க, திடீர்னு ஒரு பொருளை வந்து தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு வருது இப்படி இப்படிங்கிறது ஓடிட்டு வந்துட்டு ரொம்ப அது கெட்டு போயிட்டு அந்த இதுங்கிறது இருக்கிறச்ச மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான இந்த செக்ஸ் ரிலேட்டடான இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இது அப்படிங்கிறது இருக்கும் வந்துட்டு. அடுத்தது சனி வக்ரம். சனி வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயல்புலே வந்துட்டு ஸ்லோவஸ்டான ஒரு பிளானட். இந்த சனி வக்ரம் ஆகிட்டார் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாரா அப்படின்னா இது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப இதுவரும் அதுக்கும் சளைச்சவர் கிடையாது, ரொம்ப ஸ்லோ பிளானட்டு தான் இது, அதை விட ஸ்லோவாக ஒர்க் அவுட் ஆகும். யூஸ்வலாக சனியே ஒரு ஸ்லோ பிளானட்டு, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை விட பயங்கர ஸ்லோவாக ஒர்க் அவுட் ஆகும். சனி வந்துட்டு 100% சோம்பேறினா வக்ர சனி பார்த்திங்க அப்படின்னா 200% சோம்பேறி. ஆனால் வக்ர சனி வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு எடுத்துருச்சு அப்படின்னா 100 ஒர்க்கு 1000 ஒர்க்காக இருந்தாலும் ஆன் டயத்துக்குள்ளே முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு முடிக்கிற அளவுக்கு சனி 400% வேகமாக செயல்படும் வந்துட்டு. அப்படியே பொட்டன்ஷியல் டைவெர்ட் ஆகும். மிச்ச கிரகம்லாம் வந்துட்டு இப்போ நான் செவ்வாய் ஆட்சியில் போதும் அதே மாதிரி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 100 அதாவது கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருக்கிறது, திரும்ப வந்துட்டு ஒர்க் பண்ணும் போதுங்கிறது சொல்கிறது. பட் ஆனால் சனி வக்ரரிச்சு இருந்துச்சுன்னா 100க்கு 200% பார்த்தீங்க அப்படின்னா டல்லிங்காக இருக்கும். ஆனால் ஒர்க் ஆகும் போது பார்த்தீங்கன்னா 100 200லாம் தாண்டி 400% வேகமாக ஒர்க் அவுட் ஆகும் வந்துட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் அப்படிங்கிறது. ஃபைன், ராகு கேதுக்கு வக்ரம் கிடையாது, சூரியன் சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. இப்போது பாவக பலத்தை சொல்கிறோம். இந்த கிரகம்லாம் வக்ரமாக இருக்குதுங்கும் போது இயல்பு கால காரகத்துவம் இதெல்லாமே, செவ்வாய் வக்ரமாக இருந்தால், புதன் வக்ரமாக இருந்தால், குரு இருந்தால், சனி இருந்தால் அப்படின்லாம் சொல்லக்கூடியங்கிறது இயல்பாக அந்த கிரகம் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று. இது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பாவகம் வச்சுருக்கோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கிரகம்லாம் 2 பாவகத்தை வச்சுருக்கோம். இந்த 2 பாவகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வந்துட்டு. இதை கொஞ்சம் பாசிட்டிவ் கிரகம் நெகட்டிவ் கிரகங்கிறத பிரித்து சொல்லணும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓவராலாக சொல்கிறேன் வந்துட்டு. லக்னத்தில் எந்த கிரகம் வக்ரம் பெற்று இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஜாதகருடைய மைண்டே பார்த்திங்கன்னா ஸ்லோ அப்படிங்கிறதும் இருக்கும், ஓவர் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். இது வக்ரம் பெற்ற கிரகம் லக்னத்தில் இருந்துச்சுன்னா ஓவர் இம்பேக்ட் பண்ணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகம் வக்ரம் இருந்தால் என்ன மாதிரிங்கிறத சொல்லியிருப்பேன். அப்போது அந்த கிரகங்கள் லக்னத்தில் போயிட்டு நிற்கும் போது ஒரு விஷயத்தில் ஸ்லோ ஓவர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்பு கொண்ட 2 பாவகங்கள் இருக்கும் வந்துட்டு. இப்போ குரு வக்ரமாக இருக்கிறாருன்னா குருவினுடைய உங்கள் லக்னப்படி எந்தெந்த பாவகத்துக்கு குரு காரகத்துவம் வராரு அப்படின்னா அந்த லக்னத்துக்கு அந்த பாவகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் அண்டு ஸ்லோ அப்படிங்கிறத கொடுக்கும் வந்துட்டு. இப்போது இதை நான் லக்னம் அடிப்படையில்ங்கிறத சொல்கிறத விட்டுட்டு ஒரு கிரகம் லக்ன பாவகத்தோட அதாவது வந்துட்டு ஒரு கிரகம் வக்ரரிச்ச கிரகம் லக்னத்தில் இருக்கிறத விட லக்னாதிபதி வக்ரம் ஆயிருந்தார் அப்படின்னா ஜாதகன் ஒரு காரியத்தை பிரித்து பிரித்து செய்ய மாட்டான் வந்துட்டு. அவனுடைய திங்கிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் வந்துட்டு 100 விஷயத்துக்கு சொல்யூஷன் தேடுவான் வந்துட்டு, இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா வேலையை செய்ய மாட்டான் வந்துட்டு. இந்த மாதிரி அதாவது ஜாதகருடைய திங்கிங்கே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது லக்னம் பெற்ற கிரகம் அதாவது வக்ரம் பெற்ற கிரகம் லக்னத்தில் உட்காந்துருந்தாலும் சரி, லக்னாதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் சரி வந்துட்டு 2வது பாவகத்துக்கு தொடர்பு கொண்ட கிரகம் வக்ரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலிஸில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் வந்துட்டு. நிதி நிலைமைகள் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், ஃபேமிலி ரிலேட்டடான சில இஷ்யூஸ் இருக்கும் வந்துட்டு. திடீர்னு உனக்கு மூடு வரும் வந்துட்டு, இந்த வக்ரம் பெற்றிருந்துச்சுனால திடீர் திடீர்னு மூடு வருது வந்துட்டு. அப்போது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய சேமிப்பு சார்ந்து ஏதாச்சும் நம்ம ஒன்று பண்ணணும், திடீர்னு வந்துட்டு ஆர்டி போடலாமா எஃப்டி போடலாமா திடீர்னு இன்சூரன்ஸ் போடலாமா அப்படி இப்படின்னு திடீர்னு ஒரு திங்கிங் கொடுக்கும் வந்துட்டு. இதை திங்கிங் கொடுக்குதா இதை அப்படியே கொஞ்ச நாள் விட்டுருவான், திடீர்னு வந்துட்டு ரியாக்ட் ஆகிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு போய் நிற்பான். திடீர்னு தான் நடக்கும் வக்ர கிரகம் வந்துட்டு.
குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும், ரொம்ப காலமாக ஓடிட்டே இருக்கும். திடீர்னு கால் போட்டு கேட்பான், அதாவது என்ன சொல்கிறது, அந்த பிரச்சனை இந்த ஓடிட்டே இருக்குல்ல, இது ஏதாச்சும் கூப்பிட்டு வச்சு பேசணும். பார்த்தினா அந்த பிரச்சனை நடந்து 7 மாதம் 8 மாதம் இருக்கும், திடீர்னு கால் போட்டு அவனுக்கு நினப்பு வரும், திடீர்னு அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் தேடிட்டு போய் பேசுவான் வந்துட்டு. ஆனால் கண்டிப்பாக இந்த வக்ரம் பெற்ற கிரகம் வேலை செய்யும் போது திடீர்னு உங்களுக்கு மூடு வருது தெரியுமா, அந்த காரியத்தை உங்களால் முடிக்க முடியும் வந்துட்டு. மூணாவது, பாவக ஆதிபத்தியத்தோட வக்ர கிரகம் தொடர்பு கொள்வது அப்படின்னா, இது எல்லாமே காமனைஸ்டான, அதாவது அந்தந்த கிரகத்தினுடைய இயல்புகள் தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டேன். இயல்பில் பார்த்தீங்கன்னா வக்ரரிச்சி கிரகம் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா அன்வியர்டாக ரியாக்ட் ஆகும். மூணாவது பாவகத்தோட வக்ர கிரகம் தொடர்பு கொள்வது அப்படின்னா அன்வியர்டாக அப்படின்னா, ஒருத்தன் வந்துட்டு நார்மலாக இருந்துகிட்டே இருப்பான், ஆய் அப்படின்னு திடீர்னு கத்துவான் வந்துட்டு, டக்குன்னு ஷோல்டரில் கை வச்சிங்க அப்படின்னா என் ஷோல்டரில் கை வைக்காது அப்படின்பா, அது வியர்டு பிஹேவியராக தெரியும் வந்துட்டு. இப்போ அதாவது அன்யூஷுவலாக, அதாவது யூஷுவலான பர்சன் வந்துட்டு ரியாக்ட் ஆக மாட்டாங்களே வந்துட்டு, எதுக்கு இவன் வந்துட்டு இப்படி ரியாக்ட் ஆகிறான் வந்துட்டு, திடீர்னு எரிச்சலாகி கத்துறது, அன்கன்ட்ரோலபுளாக கத்துறது. இப்போ நார்மலாக உச்சமான கிரகம் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூணாவது பாவகத்தில் உச்சமாக ஒரு கிரகம் இருக்குன்னா அது தைரிய துணிச்சல் காரகத்துவம் வந்துட்டு, அது ஒரு விஷயத்தை பண்ணுது ஒரு எதிர்ப்பே கொடுக்குதுன்னா கூட வெளில பெருசாக தெரியாது வந்துட்டு. வேற ஒரு வக்ரரிச்ச கிரகம் மூணாவது பாவகத்தோட தொடர்பு கொடுத்துங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நேச்சுரல் இருக்கும் வந்துட்டு, அதாவது கொஞ்சம் வந்து சகோதரன் தன்மை கூடங்கிறது ஒத்து போகாது, இது காரக பாவகம் சார்ந்தது வந்துட்டு. ஆனால் இவங்க ரியாக்ட் பண்ணுறது இவங்களுடைய அணுகுமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு மாதிரி வியர்டான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். திடீர்னு சிலுக்கிறது, தூக்கி போடுறது வந்துட்டு, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு இயல்பு, அது அவங்களுக்கே தெரியும் வியர்டாக இருக்குதுங்கிறது, பட் ஆனால் அவங்களால மாற்றிக்க முடியாது வந்துட்டு. இந்த அதிகமாக கோவப்பட்டு திடீர்னு கத்திடுறது, வார்த்தையை விட்டுறது, அது மொது அது அதிகமாக பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ்ங்கிறத காட்டும் வந்துட்டு. நாலாம் பாவகத்தோட வக்ரம் பெற்றிருக்குது அப்படின்னா ரெண்டு விதமாக, இது வந்துட்டு மெயினாக அந்த குரு புதன்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக படிக்க மாட்டான் வந்துட்டு. ஆனால் பிற்காலத்தில் பார்த்தோன்னா எல்லா நூல் எல்லா புத்தகத்தையெல்லாம் புரட்டி பார்த்து இவன் பெரிய அறிவாளி ஆகிடுவான் வந்துட்டு, இது அந்த குரு புதன் இதெல்லாம் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா. ஆனால் மெயினானுங்கிறது இது கலைக்கான ஸ்தான காரகத்துவமாக இருந்தால் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, ஒரு விஷயத்தில் கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பான், ஒரு விஷயத்த சுலபத்தில் கற்றுக்க மாட்டான். ஆனால் அந்த விஷயத்தை வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் பிடிச்ச பிடிக்கி உட்காந்துட்டு முழுசாக முடிச்சு கற்றுக்குவான் வந்துட்டு, இது நாலாவது பாவகத்தோட தொடர்பு கொண்ட வக்ரத்துக்கான கிரகம் பண்ணக்கூடியது வந்துட்டு. ஐந்தாம் பாவகத்தோட ஒரு கிரகம் வக்ரம் பெற்று நிற்குது அப்படிங்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஆப்பும் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதும் இருக்குது வந்துட்டு. ஐந்தாவது பாவகத்தோட வக்ரம் தொடர்பு கொள்வது அப்படிங்கும் போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் சார்ங்கிறது கொஞ்சம் முரண்பாடு, அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா குழந்தைகிட்ட நடந்துகிட்ருப்பான் வந்துட்டு, திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் வருவான் வந்துட்டு, இவன் ஏதாச்சும் மூட் அப்செட்டில் இருப்பான், நீ வேணா படிச்சியா படிக்கலையா வந்துட்டு ஒழுங்காக உட்காந்து போட்டு திடீர்னு குழந்தைய போட்டு அன்வியர்டாக மிரட்டுவான் வந்துட்டு. இல்லாட்டி இவன்கிட்ட குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த குழந்தை இருக்கும் போது திடீர்னு அன்வியர்டாக அது இவங்கிட்ட ரியாக்ட் பண்ணுவோம் வந்துட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மெயினாக குரு வக்ரம் சார் விஷயங்கள் பொறுத்த வரைக்குங்கிறது வரும் வந்துட்டு, அது மெயினாக அஞ்சாவது பாவகத்தை விட்டு ரிலேட் ஆச்சு அப்படின்னா அது ஜாஸ்தி இருக்கும் வந்துட்டு. இதே போல் கர்மா எக்ஸிக்யூட் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பாவகத்தோட தொடர்பு கொண்ட கிரகத்தினுடைய இதுங்கிறது அவனுடைய லைஃப் ஸ்டைல்லே லைஃப் பேட்டர்ன்லே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது பாவகத்தில் உட்கார்ந்துருக்குது ஒரு வக்ர கிரகமோ இல்லை ஐந்தாவது பாவகத்தோட தொடர்பு கொண்ட கிரகம் வக்ரம் பெற்றிருந்தால் அவனுக்கு ஒரு நாள் அவனை அடிக்கணும்னு நினச்சிருச்சு, கர்மா வந்துட்டு அவனுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், இன்றைக்கி நிறைய கெட்ட கர்மாலாம் அவன் மேலே நிறைவேற்றணும் அப்படின்னு முடிவெடுத்துருச்சு அன்றைக்கி நாள் அப்படின்னா, அவன் தொடர்ச்சி அன்றைக்கி என்ன பண்ணினாலுமே ஃபெயிலியரில் போகும். இதில் நல்லதும் இருக்குது, ஒரு நாள் அவன் ஒரு விஷயத்தை பண்ணுறான் அப்படின்னா அன்றைக்கி அவனுக்கு பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா தொடர்ந்து அந்த நாள் ஃபுல்லாக பாசிட்டிவாக வரும் வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த வக்ரரிச்ச கிரகம் ஐந்தாவது பாகத்தில் உட்காரும் போது நல்ல கர்மா எக்ஸிக்யூட் பண்ணாலும் தொடர்ச்சியாக எக்ஸிக்யூட் பண்ணும், கெட்ட கர்மா எக்ஸிக்யூட் பண்ணாலும் தொடர்ச்சியாக எக்ஸிக்யூட் பண்ணும். இது நான் ஒரு நாளுங்கிறது ஒரு குறிப்பீடுக்கு சொல்கிறேன், அதாவது அந்த பேட்டர்ன் படி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அடுத்தது ரன் ஆகக்கூடிய எல்லா பேட்டர்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்தது கொஞ்சம் நாளே ரன் பண்ணக்கூடிய எல்லா பேட்டர்னுமே ஃபெயிலியர் ஆகும். இது கொஞ்சம் நாள் இது பார்த்திங்க அப்படின்னா சந்திர கோச்சாரத்தை ஒத்து வரும் வந்துட்டு. ஆறாவது பாவகாதிபத்தியம் இதனோட வக்ர கிரகம் தொடர்பு கொள்வது அப்படின்னா திடீர் அப்படிங்கிறது தான் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது பாகத்தில் அவனே எதிரியாக மாறக்கூடிய நிலைமை, இது கொஞ்சம் 7க்கும் 6க்கும்ங்கிறது ஒத்து போய் ரெண்டும் சமத்தன்மையோட கிரகம் வாங்கியிருந்துச்சு அப்படின்னா. தாரஸ் ஆறாவது பாகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மெயினான விஷயம் திடீர் அப்படிங்கக்கூடிய தன்மை வர்றதுனால இவனுக்கு ஒரு நோய் அப்படியே இருந்துச்சு வந்துச்சு போச்சு அப்படிங்கிற திடீர்னு உடம்பு வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறது, திடீர்னு ஒரு பர்டிகுலரான ஒரு கட்டி வந்துட்டு காலில் வர்றது வந்துட்டு,
திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைங்கிறது வருது. பிரச்சனையே அப்படி தான், அதாவது இதுதான் இதில் தான் உனக்கு பிரச்சனை வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணானா, ஆறாவது பாவகத்தோட வக்ரம் பெற்ற கிரகம் தொடர்பு கொண்டவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துலேருந்து பிரச்சனை வராது. வந்துட்டு அவன் இதுதான் பிரச்சனையாக வரும்னு ஒரு விஷயத்தை யூகிச்சானா வக்ர கிரகம் அதை அவனுக்கு பிரச்சனையாக கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் இவன் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பான், இந்த இடத்துல தான் எனக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு. ஆனால் இவன் அன்எக்ஸ்பெக்டடாக இவன் யோசிக்காத இடத்துலேருந்து திடீர்னு பிரச்சனை முளைக்கும். அதே மாதிரி வக்ர கிரகம் திடீர்னு அதை சால்வும் பண்ணும். வந்துட்டு எந்த இடத்துலேருந்தா திடீர்னு தான் வந்துட்டு அவனுக்கு எல்லாமே வந்துட்டு, அதாவது அட்ட ஸ்டெச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்துட்டு அதே போல் ஒன்னடுக்கு ஒன்னாங்கிறது வரும். சால்வ் ஆச்சுன்னா அப்படியே அதே பேட்டர்ன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னடுக்கு கடகடன்னு சால்வ் ஆகும். வந்துட்டு இது மாதிரி எக்ஸ்பெக்டட் ரீஜன்ஸ்லேருந்தா அந்த நல்லது கெட்டது அந்த பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கறது. வந்துட்டு ஏழாவது பாவகத்தை ஒத்துங்கிறது வக்ர கிரகம் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். எல்லா வேர்டுக்கும் திடீர்னு திடீர்னு யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா வக்ர கிரகம் திடீர்னு தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போது திடீர்னு நல்ல மூடில் இருப்பான், போயிட்டு ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட 30 பேர்கிட்ட நல்லா பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு திடீர்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார்ட்டையும் போயிட்டு ஒரு டீ காஃபி வாங்கி கொடுத்து நல்லா அந்யோன்யமாக அப்படியே அழகாக நல்லா சூப்பராக பழகுவான். வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை கீப்அப் பண்ணி மெயின்டைன் பண்ண மாட்டான். வந்து அன்றைக்கி அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா இவன் நான் நேற்று நல்லா பழகினானே வந்துட்டு இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கிறானே வந்துட்டு. இது ஏழாவது பாவகத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் வக்ரமானாலும் சரி ஏழு கிரகம் வக்ரமாக உட்காந்துருந்தாலும் சரி அடுத்த நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட பேசக்கூட மாட்டான். வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 30 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட பேசினோட சிரித்து பேசுவான், ஆகா இவனை போல் உண்டா அப்படிங்கிற லெவலுக்குலாம் எல்லோரும் அவனை பார்ப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போய் பேச மாட்டான். வந்துட்டு சரி வரங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டான். வந்துட்டு அதனால் வந்து என்னடா அவன் ஒரு மாதிரி அன்வியர்டாக பிஹேவ் பண்ணுறானே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அந்த வக்ரடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பெரிய லெவலுக்கு இருக்காது. வந்துட்டு அண்ட் எட்டாவது பாவகத்தில்ங்கிறது வக்ர கிரகம்ங்கிறது தொடர்பு கொள்ளுது அப்படிங்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட ரிலேட்டிவிட்டியாக அஞ்சாவது பாவகத்தோட தொடர்பு கொள்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி அப்படின்னா மறைப்பொருள் சார் விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக நிலை நோக்கி ஒரு ஞானமான விஷயம் ஒன்று கிடைக்குதுன்னா டக்கு 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 டக்குன்னு ஒரே நாளில் கிடைக்கும். வந்துட்டு அடுத்தடுத்து உடனே உடனேங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்துட்டு அப்படியே ஓவர் மெச்சூர்ட் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். வந்துட்டு பாதகங்கள் அப்படிங்கிறது வரும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எந்த இடத்துல அடிச்சிச்சோ அதே மாதிரி அதே ரிலேட்டிவிட்டியான அதே ஒரு விஷயத்துல அன்னைக்கே திரும்ப அடுத்த ஒரு சில நொடி பொழுதுல அடி வாங்குவான். வந்துட்டு அதாவது அவன் எந்த விஷயத்துல அடி வாங்குறான்ங்கிறத எக்ஸாக்டாக நோட்டீஸ் பண்ணி பார்த்தானா அதே ரிலேட்டிவிட்டியான விஷயத்துல அன்னைக்கு ஃபுல்லாக அடி வாங்குவான். வந்துட்டு இது எட்டாவது பாவக ஆதிபத்தியம் அதே பேட்டர்னில் இருக்கும். வந்துட்டு ஒன்பதில் ஒரு கிரகம் வக்ரமாகி நிற்கிறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த யோகங்கள்ங்கிறது பங்கப்படுத்தும். வந்துட்டு ஒன்பதாவது அதிபதியும் வக்ரமானார் அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல யோகங்கள்ங்கிறது திடீர்னு கைமேலுங்கிறது படப்படப்படுங்கிறது கொடுக்கறது. வந்துட்டு தொழில் சார் கர்ம பாவகம் பத்தாவது பாவக ஆதிபத்தியம்ங்கிறது வக்ரமாச்சு அப்படின்னா இயல்பில் இவன் வந்துட்டு கிராஜுவலாக ஒர்க் பண்ணி முடிக்கக்கூடிய கேட்டகரியாக இருக்க மாட்டான். வந்துட்டு கடை கடை கடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-20 ஒர்க்கை வந்துட்டு ஒரே நாளில் வச்சு முடிக்கிற மாதிரி இந்த மாதிரியான கேட்டகரியாக இருப்பான். வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பின்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அண்ட் லாபஸ்டான ஆதிபத்தியம் அதே மாதிரி தான், இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணும் போதெல்லாம் லாபம் வராது, தொடர் அப்படிங்கிற அந்த இன்கம்ஸ்லாம் இருக்காது. திடீர்னு வக்ரரிச்ச கிரகம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான விலை டக்குன்னு தூக்கி கொடுக்கும். வந்துட்டு ஒரு 11வது பாவத்தில் வக்ரரிச்ச கிரகம் நிற்குதோ இல்லை 11வது பாவத்தில் தொடர்பு கொண்ட வக்ரரிச்ச கிரகம் நிற்குதோ வந்துட்டு 12வது பாவக அதிபதியும் அதே தான், திடீர் விரயம் வக்ரரிச்ச கிரகம் 12வது தொடர்பு கொள்ளுதோ 12வது அதிபதி வக்ரரிச்சு நீட்டினாலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிராஜுவலான விரயத்தை விட அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்க அப்படின்னா விரயங்கள் அப்படிங்கிறத தோற்றி வச்சு தூக்கி கொடுக்கும். வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டான விரயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் திடீர் செலவுகள் அப்படிங்கிறத அதிகமாக வைக்கும். வந்துட்டு 12வது பாவகத்தோட வக்ர கிரகம் தொடர்பு கொள்ளும் போது வந்துட்டு இதெல்லாமே காமனான ஆஸ்பெக்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு பாவக ஆதிபத்தியத்தை பற்றி சொன்னேன். இதில் குரு வக்ரரிச்சு நின்றுச்சு அப்படின்னா குழந்தைங்களால் குழந்தைங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் 5வது பாவகத்துக்கு சொன்னதுங்கிறது குரு வக்ரரிச்சு நின்னாலும் காமனாக கொடுக்கும். வந்துட்டு செவ்வாய் வக்ரரிச்சு நின்றுச்சுன்னா காமனாகவே 3வது பாவகத்து கூட தொடர்பு கொள்ளணும், சகோதர காரகத்துவத்து கூடங்கிறது இந்த செவ்வாய் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்கும். புதன் வக்ரரிச்சு நின்னா தாய் மாமன் வழிசார் விஷயங்கள்லையும் லாபம் சார் புத்திசார் விஷயங்கள்ங்கிறது காமனாகவே கொடுக்கும். வந்துட்டு சனி வக்ரரிச்சு நின்றுச்சு அப்படின்னா அது எந்த பாவகத்தோட தொடர்பு கொண்டாலும் தொழில் ஸ்தானத்தோட சனி வந்துட்டு இதே பலன் அப்படிங்கிறத கொடுக்கும். வந்துட்டு சுக்ரன் வக்ரரிச்சு நின்றுச்சு அப்படின்னா அது எந்த பாவகமாக இருந்தாலும் கூட ஆப்போசிட் ஜெண்டர் கூடிய செக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஆசை சார் விஷயங்கள்ங்கிறத காரகத்துவத்தில் கை வைக்கும். வந்துட்டு திடீர்னு கொடுக்கும், திடீர்னு இல்லாமல் பண்ணும்.
இந்த மாதிரி பிரேக் அடித்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அக்ரடிச்ச கிரகம் ரியாக்ட் ஆகிறது ஒர்க் ஆகுதுங்கிறது. நன்றி. வேறு என்ன டாபிக் பேசணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டாபிக் பேசிட்டு வந்துட்டு. நன்றி.